வணக்கம் அன்பர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் இயற்கையான முறையில் விளைஞ்ச நாட்டு காய்கறிகள் பழங்கள்லாம் வாங்கிறதுக்கு வந்திருக்கேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள ஒரு ஸ்வஸ்தா சூப்பர் மார்க்கெட்டில், அதாவது இயற்கை அங்காடிக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் விளைஞ்ச நாட்டு காய்கறிகள் பழங்கள்லாம் வந்து கிடைக்குது. இதில் ஆச்சரியக்கூடிய விஷயம் என்னென்னா, கிராமப்புறங்களில் இருக்கிற எங்களுக்கு கிராமங்களில் கிடைக்க மாட்டேங்குதுங்க இயற்கையான முறையில் விளைஞ்ச காய்கறிகள் பழங்கள். ஆனால் இப்போ பெருநகர சென்னைங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுலபமாகவே கிடைக்கிது. இது போல் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் உள்ள ஷாப்புங்களுக்கு போனோம்னா நமக்கு இயற்கையான முறையில் விளைஞ்ச காய்கறிகள் பழங்கள்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த நாட்டு தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதுக்கும் நம்ம இயற்கையான முறையில் விளைஞ்சதுக்கும் இப்போ இது நாம் கடைகளில் பெரும்பாலான கடைகளில் வாங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா, இந்த ஆர்கானிக் வெஜிடபிள்ஸில் வாங்கக்கூடிய நாட்டு தக்காளியில் சாறு பார்த்திங்கன்னா அதிக அளவு இருக்குது. அதே போல் அதனுடைய நிறமே பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக, அதை மஞ்சள், சிகப்பு, பச்சை மூணும் கலந்த நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தக்காளியில் விதை அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக வாங்குற தக்காளியை வந்து மூணு நாலு போட்டால் அதுக்கு இந்த ஒரு தக்காளி போதுமானது. அந்த அளவுக்கு வந்து இதில் இனிப்பு புளிப்பு சுவை வந்து அதிக அளவு இருக்குது. நாட்டு பிஞ்சு கத்திரிக்காய்ங்க, வெண்டைக்காய் இது மாதிரி நிறைய விற்றுட்ருக்காங்க. பெரும்பாலானவர்களுக்கு வந்து இது வந்து தெரியாமலே இருக்குது. சென்னையில் வந்து இது மாதிரி இயற்கையான வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்கு வந்து தேடுவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு வந்து ஒரு பயன் தரதாக இருக்கும். இதில் முக்கியமாக வந்து நாம் பொதுவாக வாங்கக்கூடிய காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இது அதனுடைய கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் நமது கோவிலுக்கு வந்து நாம் கொடுக்குற காணிக்கை தான். ஆமாங்க, உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பே ஆலயம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம இந்த உடல் என்ற ஆலயத்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா இது போல் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸை வாங்கி நாம் ஊக்குவிக்கணும். எதற்காக கேட்டிங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு இதை நம்ம பயன்படுத்துறது அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இதனுடைய உற்பத்தியும் வந்து அதிகரிக்கும். அப்போ எல்லாருக்குமே வந்து சுலபமாக வந்து கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். முடிஞ்ச வரை நகரவாசிகள் பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வசதி உள்ளவர்கள் இது மாதிரியான வெஜிடபிள்ஸை வந்து வாங்கிறதுக்கு அதிகளவு முன்னும் வாங்க, கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் வாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து தான். இப்போ நான் பார்த்துட்ருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு நான் எடுத்துகிட்ருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற காய்கறிகள் நாம் வாங்கிறத விட இது வந்து சுவையிலையும் கொஞ்சம் அதிக அளவு நல்லாவே இருக்குது, பெட்டராக இருக்குது. அதே போல் சீக்கிரமாகவும் வந்து இந்த காய்கள் வந்து அழுகி போவது கிடையாது. மற்ற காய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடும், இது அது மாதிரி ஆகாது. இது வதங்கினாலும் இதனுடைய சுவையோ இதனுடைய ஆற்றலோ வந்து குறைவதே இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து இது நான் உங்களுக்கு போடுறதுக்கான முக்கியமான நோக்கம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாருக்கும் போய் சேரணும், இயற்கை விவசாயம் அதிக அளவு பண்ணணுங்கிறது தான். மற்றபடி இந்த ஷாப்பு ப்ரொமோட் பண்ணணும்லாம் இல்லை. எனக்கு வந்து நான் இந்த வாங்கிறதுனால இந்த ஷாப்பையும் வந்து நான் உங்களுக்கு பேர் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு எங்கே வேணாலும் பிடிச்சிருக்கீங்களோ அங்கே வாங்கிக்கோங்க. ஆனால் இது போல் நம்ம வாங்க பயன்படுத்த அதிக அளவு நம்ம முன் வந்தோம்னா எல்லா மக்களுக்கும் வந்து இயற்கையான முறையில் விளைந்த காய்கறிகள் வந்து போய் சேரும். இயற்கையான முறையில் விளைவிக்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் சொல்கிறாங்க, மற்ற முறையில் மருந்து போட்டு பயிர் வைக்கிறத விட இயற்கையான முறையில் விளைவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு நல்ல மகசூலும் நல்ல வருமானத்தையும் தருதுங்கிறத தெரிஞ்சிக்கணும். அதுக்காகவும் வந்து இந்த பதிவு வந்து ஒரு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். கோவிலை பராமரிக்கிறதுக்கு இது மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க. நன்றிகள். முடிஞ்சால் அப்புறமா வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு போங்க.